வணக்கம் வணக்கம். நான் ஏத்தமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரெண்டு காலத்தையும் எப்படி ஜாயின் பண்ணோம், அதாவது காலத்துடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 15 அடி 15 அடி. நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 அடி ஆல்ரெடி கிடச்சிது நமக்கு. அதை என்ன பண்ணிட்டோம், 5 அடி ஒரு பீஸை கட் பண்ணிட்டு மீதி இருக்க 9 அடி ரெண்டு பீஸில் வரத சேர்த்து இதை தனியாக ஒரு ஜாயிண்ட் வச்சு ஒரு காலமாக பண்ண போகிறோம். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வெளில வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணோம். வெளில வச்சு அடித்தா சரி, வெளி வெளியில் வந்து அந்த எல்லாங்களை எடுத்தோம். இந்த வெளில வச்சு அடித்தா சப்போஸு கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், அது ரெண்டு இப்படி ஜாயின் பண்ணிட்டு இப்படி வச்சு அடிக்கிற மாதிரி ஐடியா பண்ணோம். இல்லைன்னா பிளேட் இப்படி வச்சுட்டு இந்த மேலே இப்படி பிளேட் வச்சு அடிக்கிற மாதிரி ஐடியா பண்ணோம். இது இந்த ஜாயின்ட்டையும் இந்த ஜாயின்ட்டையும் சேர்த்துட்டு நான் சொல்கிறது. அப்படி போகும் வெளியில் பார்த்தா அசிங்கமாக இருக்கும்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சிடலாம், அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் கவை மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் காலம் ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா இந்த இங்கே ஒன்று இருக்கும், பாட்டத்தில் ஒன்று இருக்கும், உள்ளே வந்து 2.5 இன்ச்சுக்கு மேலே வெல்டு வச்சுருப்போம். கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சு டெப்த்துக்கு உள்ளே வெல்டு வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் வெளியில் நீட்டு வச்சு பார்த்திங்களா, இங்கேயும் வெல்டு வச்சுருப்போம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இங்கே ஒரு பிளேட்டு அங்கே ஒரு பிளேட் வச்சு உள்ளே ஃபுல்லாக வெல்டு வச்சுருப்போம். 2.5 இன்ச்சு உள்ள டெப்த்துக்கு வச்சுட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மில்லிங் ஜாயிண்ட் மாதிரி, அதாவது இந்த வண்டியிலலாம் பார்த்துருப்பீங்களா, இந்த ப்ரொப்பல்லர் ஜாயின் மாதிரி. இது போய் எப்படி உள்ளே சேருக்கும், இப்படி இது போய் இப்படி இப்படி உள்ளே சேர்ந்துடும். சேர்ந்துச்சுன்னா உள்ளே அடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக சுற்றிடும். அந்த 4 பக்கமும் அடிச்சுட்டுனா இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக நமக்கு கிடைக்கும். வெளியிலையும் பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்கும் காலம் பார்க்கறதுக்கு. ஏன்னா வெளி ஜாயிண்ட் வைக்கிறது உள் ஜாயிண்ட் வச்சு வச்சு நம்ம பெட்டராகன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் தான் ட்ரை பண்ணுறோம். என்ன ட்ரை பண்ணிக்கலாம்னு தெரில. இதுக்கே வந்து எங்கள் டீமில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தான் வந்தது, இது ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி. பட் இப்போ ட்ரை பண்ணுறோம், எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்குக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இந்த பிளேட்டுக்கு உள்ளே ஃபுல்லாக 2.5 இன்ச்சுக்கு வந்து ரன்னர் அடிச்சாச்சு, 3 இன்ச்சு லென்த்துக்கு. இதை சேர்த்து ஜாயின் பண்ணும்போது இப்போ இது இது இங்கேயும் வெல்டு அடிச்சாச்சு, அப்புறம் இந்த இந்த இதையும் இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட்டுக்கும் வெல்டு அடிக்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு இதை பிடிச்சிக்கும், பாட்டம் பிளேட்டும் பாட்டத்தில் பிடிச்சிக்கும். சைடில் இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா இது 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 உள்ள தெளிவில் எடுத்ததில் இது போயிட்டு இதை பிடிச்சிக்கும். ஸோ மாற்றி மாற்றி பிடிச்சதுனால வந்து கண்டிப்பாக அந்த ஜாயிண்ட் பெட்டராக இருக்குன்னு என்னுடைய இன்ஜினியரிங் நாலேஜ் வச்சு சொல்கிறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா காலம் பார்க்கறது நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் கிடைச்சா நீங்களும் பண்ணுங்கள், பயன்பாருங்கள். நன்றி.